ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங். சரி, இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ருட்டீன் மாதிரி ஒன்று எடுக்கலாம். மார்னிங்லாம் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45. இங்கே வந்து 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சோடனே ஜன்னலில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. பாட்டில் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்குள்ளே தான் போனோம். மார்னிங் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. எவ்வளோ நீட் கிச்சனை காலைல பார்க்குறது எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது தெரியுமா? அப்போ தான் வேலை செய்ய மூடே வரும். ஓகே, இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி சேமியா பிளான் பண்ணியிருக்கேன். சேமியானா சேமியா பிரியாணி மாதிரி பண்ணுறதுக்கு. ஃபரஸ்க்கு 2 டிஃபன் பாக்ஸ் கட்டணும் இல்லையா, பிரேக்குக்கு ஒன்று, ஷார்ட் பிரேக்குக்கு ஒன்று, லன்ச் பிரேக்குக்கு ஒன்று. ஸோ அதுக்காக அவனுக்கு முட்டை எடுத்துகிட்ருக்கேன். இந்த காடை முட்டை எத்தனை பேர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காடை முட்டை. இங்கே இப்படி இந்த பாக்ஸ்லேயே கிடைக்கும், 15 காடை முட்டை, குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும், இதை பார்த்து அவங்களுக்கு க்யூட்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டே சாப்பிடுவாங்க. சின்னதாக இருக்குல்ல. அடுத்து அவனுக்கு லன்ச் பிரேக்குக்கு வந்து, ஐ மீன் ஷார்ட் பிரேக்குக்கு வந்து கார்ன் வைக்க போகிறேன். ஸ்வீட் கார்ன் இது வேக வச்சு வைக்க போகிறேன், ப்ளஸ் அந்த காடை முட்டை. வேறு என்ன எடுக்கணும், சேமியா பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெள்ளை இருக்குது, வெங்காயம் வெள்ளை இருக்குது, அவ்வளோதான் போடுவேன். புதினா கொத்தமல்லிலாம் போட மாட்டேன். ஓகே, பால் சுத்தமாக காய்ச்சல, இப்போ காய்ச்சணும். தண்ணி குடித்த கையோட நான் கொஞ்சம் பாதாம் சாப்பிடுவேன். ஸோ எனக்காக பாதாம். ஓகே ஓகே, நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் பால் அடுப்பில் வைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே தண்ணி கொஞ்சமாக விட்டுருவேன், அது நல்லா குடித்த பிறகு தான் பாலை வந்து ஊற்றி காய்ச்சுவேன். இது கொதிக்கிட்டோம், அதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிடலாம். எத்தனை பேருக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு கடுப்பாக இருக்கும்னு சொல்லுங்கள். நான் வந்து இங்கே 5:15 எழுந்திரிக்கணும், அப்போதான் எனக்கு வேலை சரியாக இருக்கும். ஸோ காலை எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வர்றதுக்கே எனக்கு எப்படியும் 20 மினிட்ஸ் ஆகும். பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுவேன், பட் எழுந்திருவேன். மறுபடியும் தான் அலாரம் செட் பண்ண மாட்டேன். ஒன் டைம் அலாரம் அடிச்சதுன்னா எழுந்திருவேன். இது ஏன் இந்த மாதிரி செய்யணுன்னா, கீழே கொஞ்சம் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எல்லா பாலையும் காய்ச்சிட போகிறேன். தக்காளி வெங்காயம் கட் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது பிரியாணிக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சோளத்தை உரித்து இதையும் முட்டையும் சேர்த்து வேக போட்டுடலாம். அடுப்பில் வந்து சேமியா பிரியாணிக்காக கடாய் ரெடி பண்ணியிருக்கேன், அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதே மாதிரி இங்கே கார்னும் முட்டையும் இருக்குது. இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு குக்கரில் போட்டுருவேன். ஒரு 4 விசில் நல்லா வந்துடுச்சுன்னா, ஒரு 4 விசில் வச்சேன்னா நல்லா வந்துடும். இந்த குட்டி குக்கர் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? 1.5 லிட்டர் குக்கர் இது. ஸோ குக்கரை மூடிட்டு காமிக்கிறேன். குக்கர் வந்து மூடி போட்டாச்சு. இந்த குட்டி குக்கர் வந்து எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சமாக அதாவது போடணும், ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ 2 வேக போடணும்னா வேக போட்டுருவேன். கூட்டு கூட சில நேரத்தில் தாளிச்சிருவேன். பொட்டலங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு, அதுக்கப்புறம் கேபேஜ் கூட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதை தாளிச்சிருவேன். கொஞ்சமாக செய்யணும் அப்படின்னா
கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் காலி ஆயிடுச்சு. ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். இதுக்கு பட்டை கிராம்பு ஹோல் கரம் மசாலாலாம் தாளிக்கணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி புதினா கொத்தமல்லியும் கிடையாது, பச்சை மிளகாவும் கிடையாது. ஒரு சிம்பிள் சேமியா பிரியாணி தான். ஏன்னா பசங்க கொடுக்குறோம்ல, நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். ஃபரஜிட்டாக்கு அவங்களோட பால் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து டேபிளில் வச்சுருவேன், அவங்க எந்திரிச்சு வந்து குடிச்சுப்பாங்க. ரெடியாக இருக்கும், அவங்க எந்திரிச்சு வந்து குடிச்சுப்பாங்க. இது வந்து பாட்டில், தனி பாட்டில் ரெண்டு பேருக்கும் ரெடியாக இருக்கு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துப்பாங்க. லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி. இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அப்புறமா கரம் மசாலா, உப்பு, அவ்வளவுதான். நீங்கள் நான்வெஜ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா, லைக் சிக்கன் பீஸஸ்னா கீமா அப்படி இல்லைனாக்கா முட்டை அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது ரெண்டு தான் எனக்கு போட போகிறேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம், கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் எனக்கு ரொம்ப ப்ளெயினாக சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். தண்ணி வந்து பாருங்கள் கொதிச்சிட்டே இருக்குது. இதைத்தான் நம்ம சேமியாவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கொதிச்சு நான் ஆஃப் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். மீன் வயல் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஜாமான்லாம் எடுத்து அந்த இடத்துல அடுக்கி வச்சுருவேன். பரஜ் ரிதாவோட டிஃபன் பாக்ஸ் ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது. ஸோ எதுவுமே நான் தேட தேவையில்லை. எப்போவுமே நான் வந்து வாஷ் பண்ணிட்டு இங்கே வச்சுருவேன், என்னாக்கா கிச்சனில் ஓரத்தில் வச்சுருவேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ரேப் பண்ணுறதுக்கு. இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ளேயும் கடகடன்னு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேனாக்கா ஹெல்பர் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டு சேர்த்துக்கிறேன், நல்லா 2 ஸ்பூன். அது கூட கரம் மசாலா. நம்ம ஹோல் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதனால் நான் 2 டீஸ்பூன் தான் கரம் மசாலா போடுறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா சேமியா எடுத்துருக்கேன். சேமியா பார்த்தீங்கன்னா வறுக்காத சேமியா. ஸோ நீங்கள் எந்த சேமியானாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த பிரியாணிக்கு வந்து வறுக்காத சேமியா நல்லாயிருக்கும். சுமாராக ஒரு 1.5 கப்புக்கு போல் எடுத்துருக்கேன். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் மிக்சரோட சேர்த்து இது நல்லா பரட்டி விட்ருங்க. நான் அளவுலாம் எதுவுமே பார்க்க மாட்டேன், பட் 1.5 கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றலாம்னாக்கா அதே அளவு தண்ணி ஊற்றுங்க. எனக்கு அளவுலாம் ரொம்ப பெருசாக இதில் சொல்ல தெரியாது, ஏன்னா இது நான் அப்படியே தான் பண்ணுவேன், அப்படியே பழகிருச்சு எனக்கு. இது வந்து வறுக்காத சேமியாவில் ஸோ அதிகமாக ஊற்றிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி வந்துடுது. ஸோ இது சேமியா மூங்குற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சாச்சு. காரம் உப்புலாம் சரியாக இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது அப்படியே வெந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸில் இது அப்படியே தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்த மாதிரி வந்துடும். எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஊட்டிட்டு வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இப்போ தான் நம்ம நெய் விட போகிறோம். நான் கொஞ்சம் அதிகமாகவே விடுவேன். ஓகேயா, இது அப்படியே அந்த சூட்டில் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ போட்டு ரொம்ப கிண்ட வேணாம். நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே இங்கேயே இருக்கட்டும். இந்த சூட்லேயே அப்படியே வெந்து நல்லா தம்மாயிரும். ஓகே, ஃபினிஷ்ட். ஸோ லன்ச் பாக்ஸில் கட்டுறதுக்கு ரிதாக்கு வந்து ஷார்ட் பிரேக்குக்கும், பரஸ் வந்து இதாக லன்ச் பிரேக்குக்கு கட்டுவேன். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் இந்த சேமியா தான் இன்றைக்கி லன்ச், ஏன்னா நேற்று நைட் வந்து ரைஸ் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால இன்றைக்கி இது அப்படியே, ஸோ எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷாக முடிச்சிட்டேன் இன்றைக்கி. ஓகே,
கார்னர் நல்லா வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த முட்டையோட அந்த ஷெல்ல எடுத்துட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். Why angry ma morning? நீ என்னம்மா பண்ற காலையிலே உட்கார்ந்துட்டு? அது என்னன்னு தெரியலையா? ரோஜா கலர் வந்து ரோஸ், ரோஸ் கலர். சரி, இப்ப காலையில உட்கார்ந்து கலர் தாமா ரோஸ், ரோஸ், ரோஜா. ஓகே, சரி ப்ரஷ் பண்ணி போமா. ஸோ டெய்லி கலர் இதாக வந்து இந்த ஹேபிட் டேபிளுக்கு புக் எடுத்துட்டு உட்காந்துருப்பான். பட்டாம் பூச்சி, அது என்னது, குதிரை, காகை. பிரியாணி சத்தியாது பாத்திரம். கருப்பு, அது வந்து பாத்திரம். பால், அது என்ன இருக்கு, இங்கு, மை. சரி, நம்ம ரெடியா இப்போம்மா ஸ்கூலுக்கு. அதெல்லாம் வந்து பழங்கள். சத்தமா சொல்லு. அது டொரியன், சீத்தாப்பழம் இல்லை, அது மாதிரி இருக்கும். கீழே இருக்குது தான் சீத்தாப்பழம். இதுதான் சீத்தாப்பழம். இது டொரியன். இது என்னது, அத்திப்பழம். ஓகே, இதில் மெதுவாக பேசி ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அப்புறமா பார்க்குறேன். ஓகே, துரியன் மாது, துரியன். 15 minutes ஆகிடுச்சு, இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆக ஆக நம்மளுக்கு அப்படியே உதிரி உதிரியாக கிடச்சிரும். நல்லா வந்திருக்கு, வாசனையாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட்டை இலக்கெல்லாம் ரொம்ப இருந்துச்சுனாக்கா இரிட்டேட் ஆகிடுவாங்க இல்லையா. அதனால் சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி கூட செய்வேன் ஒரு அவசரத்துக்கு. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக போகணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி மாதிரியே கிடைக்கும். ஸோ இதை வந்து அவன் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். ஸோ லன்ச் பாக்ஸ் கட்டியாச்சு இது ஃபரஸ்க்கு. இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரிதா. ஸோ ஸ்பூன்ஸ்லாம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுருவேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே, லன்ச் பேக் ரெடி. 6:30 நினைக்கிறேன் டைம். 6:14 கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதுனால லேட்டு. லன்ச் பேக்கும் வாட்டர் பாட்டிலும் ரெடியாக இருக்குது. வாட்டர் பாட்டில் அவங்க எடுத்து வச்சுருவாங்க. எனக்கு வந்து என்னோடய டீ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் பால் அடுப்பில் வச்சுருக்கேன். இனிமேல் டீ தூள் போடணும். டீ போட்டு குடிச்சிட்டு நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாக்கிங் கிளம்ப வேண்டிதான். ஸோ எனக்கு ஜிஞ்சர் போட்டு குடிக்க மூட் இல்லை. ஸோ வெறுமனே டீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. டைம் ஆக்சுவலி இப்போ வந்து 8:45 ஆகிடுச்சு. அவங்க போய் 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஓகே, கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் கிச்சன் குள்ளே மறுபடியும் நுழையிறேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் மேடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ கிச்சன் மேடையை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதில் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிவிட்டு
மேலே வந்து சிஃப்பு போட்டு ஊற வைக்க போகிறேன். ஸோ என்னோடய ஹெல்பர் வந்து அவங்க தொடச்சி எடுத்துருவாங்க. நான் அதை வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால் இதை வந்து கவர் பண்ண மாட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ கிச்சன் ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு மேடை மேலே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக சிஃப்பு ஊற்றி வச்சுருக்கேன் எல்லா இடமும். இப்போ இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு, நான் இந்தியா போயிட்டு வந்தது பிறகு இது ஃபுல்லாக ஸ்டவ் க்ளீனிங்லாம் பண்ணவே இல்லை. இது வந்து எல்லா பர்னரையும் எடுத்து சோடா உப்பு கொஞ்சம் வினிகர் டிஷ்வாஷர் லிக்விட் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அவங்க ஹெல்பர் வர்றதுக்குள்ளே அது ஊறி ரெடியாக இருக்கும், அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அங்கே ஓரமாக ஒதுக்கியிருக்கேன் பாருங்கள். இவங்க க்ளீன் பண்ண பிறகு தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வரேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ப்ரோட்டீன் ஆப்பிள் ப்ரோட்டீன் மில்க் ஷேக் வந்து ரெடியாக இருக்குது. இது குடிச்சிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணிட்டேன், அதை மட்டும் போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா மக்கேக் க்ரேவிங் ரொம்ப இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது, சாக்லேட் மக்கே. ஸோ அதை செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை செய்யும் போது உங்களை பார்க்குறேன். ஓகே, அது வரைக்கும் பாய். ஸோ டைம் வந்து இப்போ 11:30 ஆகுது. ஹெல்பர் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் கிச்சனில். என்னென்னா, இந்த ஆயில் கண்டெய்னர் பெருசாக இருந்தது. ஸோ அந்த ட்ரையை எடுத்துட்டு இந்த பேக்கிங் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். இந்த பேக்கிங் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சு இந்த அந்த ட்ரேயில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். இன்னும் கடலை எண்ணெய் அப்புறமா தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணோம், இல்லை ஆக்சுவலி வாங்கணும். அதுக்கப்புறம் நைஃப், இதெல்லாம் நைஃப், லைட்டரு, பீலர், இதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைசர் பாக்ஸில் மாற்றிட்டேன். ஸோ இது மூணு பார்ட்டிஷன் இருக்குது, ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு முதல்ல இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒன்றுக்குள்ளே ஒன்று சிக்கி அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ராயில் வந்து ஸ்பூன்ஸ் வச்சுருந்தேன் இந்த ட்ரேயில் தான். அது வந்து ஆயில் கண்டெய்னர் வச்சுருந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு ஸ்பூன்ஸை மாற்றிட்டு இதில் வந்து பேக்கிங் ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், மற்ற எசன்ஸ் எல்லாமே இதுள்ள இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 1 minute சாக்லேட் கேக் பண்ணி காமிக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான், அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுருக்கேன். அதை பார்த்துலாம் எப்படி பண்ணணும்னு. இந்த மாதிரி ஒரு மக் எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து மைக்ரோவேவ் அவனில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஓடிஜி அவன், ஸ்டவ் டாப்னு தேவையில்லை. 1 minute பண்ணிடலாம் இந்த கேக்கை. முட்டை உடைக்கவே வர மாட்டேங்குது. ஒரு முட்டை எடுத்துருக்கோம், அதில் வந்து 1/4 teaspoon விட கம்மியாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ நான் அதில் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 teaspoon அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 tablespoon அளவுக்கு ஆயில். நீங்கள் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் கோகனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆயில் சேர்த்த பிறகு இது நல்லா ஒரு விஸ்க் கொடுத்துடலாம். ஓகே, கொஞ்சமாக விஸ்க் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். அதில் 1 tablespoon இருக்க கொக்கோ பவுடர். இன்றைக்கி நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு, அப்படி இல்லைனாக்கா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது இல்லைனாக்கா ராகி கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதில் 2 tablespoon போட்டிருக்கேன் ஆல்மண்ட் ஃப்ளார். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக பால் விடணும், கொஞ்சமாக 1 teaspoon அளவுக்கு போதும். ஒரு பிஞ்ச் சால்ட். ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்போ கலந்தாச்சு. நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன், இது 1 tablespoon அளவுக்கு இருக்கும். இது வந்து ஃபுல்லாக சேர்த்துருங்க அதோட. இது ரொம்ப கிண்ட வேணாம், சும்மா உள்ளே விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டைரெக்டாக அவனில் வச்சுருவோம். ஸோ மைக்ரோவேவ் அவனில் ஹை ஹீட்டில் ஒரு 1 minute வச்சுருக்கேன். 1 minute கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. சாக்லேட் ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. நான் உங்களுக்கு டெக்ஸ்சர் காமிக்கிறேன். நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் போட்டிருக்கேன் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. வாவ், இங்கே பாருங்கள், சுட சுட செம்மையாக இருக்குதுங்க. இது வந்து நோ கில்ட் சாக்லேட் கேக், 1 minute சாக்லேட் கேக். செம்மையாக இருக்குது. நான் எனக்கு ரொம்ப டெம்ப்ட், அது நான் வாயில் வச்சு பார்க்குறேன். வெரி நைஸ், சூடாக இருக்குது ரொம்ப. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்லாம்.
இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப திங்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு மக்கு ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ செம்மையாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நான் வெளிச்சத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு, இங்கே பாருங்கள், சூடாக தான் இருக்குது இன்னும். ஸோ செம்மையாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் சாக்லேட் சிரப் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி டு மேக். நான் இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.